ஐம் ரியலி சாரி லேட்டாக வந்ததுக்கு அண்ட் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய நாளுக்கு அப்புறம் லாக்டவுன் கழித்து இந்த மாதிரி ஒரு ஒகேஷனில் எல்லோரும் மீட் பண்ணுறேன். ஐம் ரியலி எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி. அண்ட் இந்த படத்துக்கு வந்தால் இது என்னோடய ரொம் என்னோடய லைஃப்லேயே என்னோடய கெரியர்லேயே ரொம்ப ஸ்பெஷலான ஃபிலிம், வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். எல்லா படத்துக்கும் நான் ஓகே பாராட்டலாம் அந்த மாதிரி இருக்கும், பட் உண்மையாகவே சொல்கிறேன் எனக்கு ஹார்ட்ஃபுல்லி இந்த படம் வந்து நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகணும், நிறைய பேர் பார்க்கணும்னு ஆசையாக இருக்குது. பிகாஸ் அவ்வளோ இன்ஸ்பைரிங்கான ஸ்டோரி அண்ட் பொண்ணுங்க பார்த்தா கண்டிப்பாக ஏதாவது இடத்துல வந்து கண்டிப்பாக கனெக்ட் ஆக முடியும் அவங்களால. அண்ட் அவ்வளோ கான்ஃபிடென்ஸ் பூஸ்டிங்காக இருக்கும் எல்லாருக்கும். அண்ட் பேரண்ட்ஸ்க்கும் இருக்கட்டும் என்கரேஜ் பண்ணணும்னு தோணும். பிகாஸ் இந்த டீனேஜ் பார்த்திங்கன்னா 14 இயர்ஸ் to 25 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் வந்து ரொம்ப க்ரூஷியல் ஏஜ். ஸோ எந்த டிஸ்ட்ராக்ஷன் இருந்தாலும் அவங்களோட கெரியரே மாறிடும். ஸோ எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இருக்காமல் இருந்தால் அந்த சக்ஸஸே வந்து எல்லா விஷயமும் கொண்டு வந்துடும். ஸோ இந்த படத்தில் வந்து நிறைய விஷயம் வந்து இன்ஸ்பைரிங்காக தோணும். டு பி ஆனஸ்ட் நான் நிஜமாகவே ராஜசேகர் சார் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஐ வாண்ட் டு டூ குட் ஃபிலிம்ஸ். ஸோ அந்த விஷயத்தில் வந்து ஃபீமேல் ஓரியன்டட் ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொன்னோடனே ஐ வாஸ் லிட்டில் ஹெசிடென்ட், ஐயோ என்ன மாதிரி சப்ஜெக்டாக இருக்கும், ஆல்ரெடி சில பேர் அட்வைஸ் எல்லாம் கொடுத்துட்டாங்க ஏன் அந்த மாதிரி பண்ணுறீங்க இது. ஸோ இது ஏதோ நார்மல் டீம் அப்படின்னு நினச்சிருக்கேன். ஸோ இருந்தாலும் அவங்க வந்து எங்கள் வீட்டுக்கு வந்து நரேஷன் கொடுத்தது நெக்ஸ்ட் மூமெண்ட் இட்ஸ் எல்ஃப் ஐ நோ இது என்னோடய பெஸ்ட் ஒர்க்காக நிற்கும் கபலி ஃபிலிம் நடுக்காவரி, இது நான் தான் பண்ணணும். ஐ ஆம் ஸோ லக்கி இந்த மாதிரி ஒரு ரோல், இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் கேரக்டரைசேஷன் எழுதுனதுக்கு அப்படின்னு நினச்சிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் சார், அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக நரேட் பண்ணியிருக்காங்க அண்ட் அவ்வளோ போயிட்டிக்காக வந்து லைக் படம் ஷூட் பண்ணியிருக்காங்க. எனக்கு நரேட் பண்ணும்போது ஒரு ஒரு சீனும் ஐ குட் இமேஜின் அதே மாதிரி வந்துச்சு. அண்ட் ஐம் கெட்டிங் லாட் ஆஃப் கால்ஸ், அவ்வளோ அப்ரிசியேஷன் வருது. படம் ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு நிறைய ப்ரொடியூசர்ஸ் இருக்கட்டும், சினிமாவில் இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து கால் பண்ணி கூப்பிட்டு நிறைய விஷயம் ரிஜிஸ்டர் பண்ணி கூட சொல்லியிருக்காங்க. ஸோ வி வெரி கான்ஃபிடென்ட் ஃப்ரம் த டே ஒன். ஐ நோ கிரிட்டிக்கல்லி திஸ் வில் பி ஏ வெரி அக்ளைம்டு ஃபிலிம் அப்படின்னு தெரியும், எங்களுக்கு தான் தெரியும். நான் எனக்கும் டைரக்டர் சாருக்கு தான் அந்த ஸ்டோரியோட யூனோ த லைஃப் என்னன்னு தெரியும். அது 19th வந்து ரிவீல் பண்ண போகிறோம். ப்ளீஸ் டூ சப்போர்ட் திஸ் ஃபிலிம், அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அவ்வளோ கமர்ஷியலாகவும் எந்த போரிங்காகவும் இருக்காமல் எடுத்திருக்காங்க. ஐ கேன் அஷ்யூர் தட் திஸ் வில் பி அ வெரி குட் என்டர்டைனிங் ஃபிலிம் அண்ட் வெரி இன்ஸ்பிரேஷனல் ஃபிலிம். ப்ளஸ் நீங்கள் தான் ப்ளீஸ் இந்த மாதிரி படத்தில் வந்து நிறைய பேரண்ட்ஸ் பார்க்கணும் அண்ட் நிறைய பசங்க பார்க்கணும். ஸோ அவங்களாம் பார்க்குறதுக்கு நீங்கள் தான் சப்போர்ட் கொடுத்துட்டு ப்ளீஸ் டூ சப்போர்ட் அஸ் அண்ட் ஆர் டீம். தேங்க்யூ.